வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பிடித்த பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம். இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபியாக இருக்கும், பட் எக்ஸாக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அண்ட் கலரில் வித்தவுட் ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான சில டிப்ஸோட, சீக்ரெட் டிப்ஸோட வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், பன்னீர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. முக்கியமாக பன்னீர் பட்டர் மசாலாலாம் கொஞ்சம் ஸ்வீட்டான கிரேவி, ஸோ குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம சவுத் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லைக் பண்ணுற பன்னீர் டிஷ்ஷும் இது தான், நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணுற விஷயமும் இது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், பட் ஹெல்த்தியாக வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இதுவும் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். பன்னீர் 200 கிராம்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த ஓரங்கள்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் நான் சொன்ன ஒன் ஆஃப் த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க்கும் வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி அதை தான் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான மசாலா இதுதாங்க. அதாவது காஷ்மீரி சில்லி ஒரு 10, அப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி ஒரு 10, கேஷ்யூஸ் ஒரு 12-15, கார்லிக் போட்ஸ், அப்புறம் ஒரு 2 இலாச்சி. உங்களுக்கு இலக்கா ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் போடாதீங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சிருவோம். அப்புறம் 2 ஆனியன், அதையும் ஃப்ரை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் 3 டொமேட்டோஸ், நல்லா ரெட்டாக இருக்கிற இந்த பாருங்கள் இந்த சைஸில் 3 டொமேட்டோஸ். இதை நல்லா அரைச்சி பியூரே பண்ணிடணும். டொமேட்டோ யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கண்ட்ரி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நாட்டு தக்காளி, இது வந்து பெங்களூர் தக்காளி, சில ஊரில் ஆப்பிள் தக்காளின்னு சொல்கிறாங்க, அது தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும், ஏன்னா இந்த கிரேவி உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டாக இருக்கிற கிரேவி இல்லையா. அப்புறம் இந்த பாருங்கள், கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பட்டர், இந்த ஹோல் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த ஒரு குட்டி பீஸ் பட்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் தான் வச்சுருக்கேன், அது போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது எப்படி ப்ரொசீஜர்னு பார்ப்போம். இப்போது நான் 2வது சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தரேன். பன்னீர் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு வார்ம் வாட்டர், அதாவது கை தொட்டாக பொறுக்கணும் அந்தளவுக்கு சூடாக வாட்டர், அதை ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் 2 ட்ராப், நிறையா லெமன் புழியக்கூடாது, ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன். இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இனி நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த வார்ம் வாட்டரில் இருக்க இருக்க பன்னீர் சாஃப்ட் ஆகிடுங்க. இப்போது நம்ம மசாலாலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடியே மிக்சியில் இந்த பன்னீரும் மில்க்கும் சேர்த்து பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது இந்த டொமேட்டோவை கட் பண்ணி நல்லா பியூரே பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். டொமேட்டோ பாருங்கள் நல்லா பியூரே பண்ணிட்டேன், நல்லா க்ளீன் பேஸ்ட்டாக பண்ணிட்டேன். இப்படி பண்ணால் நம்ம ஃபில்டர்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. டொமேட்டோ பியூரே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம மசாலா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு 1/2, அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில். ஏன் சன்ஃப்ளவர் ஆயில், பட்டர் பன்னீர் பட்டர் மசாலாக்குன்னு நினைக்கிறீங்களா? இது நம்ம மசாலா ஃப்ரை பண்ண தான். ஸோ நம்ம கிரேவி பண்ணும்போது பட்டர் கீ எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு, முதல்ல நான் சொன்னேன் பாருங்கள் 2 இலாய்ச்சி, அதை போட்டுடலாம். லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது கேஷ்யூஸ், கார்லிக், ஜிஞ்சர் வந்து கட் பண்ணிட்டேங்க, லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அப்புறம் நம்ம சில்லிஸ் சேர்க்கலாம். ஆனால் சில்லிஸ் என்ன ஒன்றா தீஞ்சிடும், கொஞ்சம் நவுந்து நின்று பண்ணுங்கள் தெரிக்காமல் கொள்ளாமல். ஜிஞ்சர் கார்லிக் ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு, ஒரு நல்ல ஸ்மெல் வந்துருச்சு.
லோ டு மீடியமில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணோம். இல்லைனா தீஞ்சிட்டால் ஸ்மெல் வந்து பேர்ன் ஆகவே கூடாது, பூண்டெல்லாம் கிரேவியோட ஸ்மெல்லே மாறிடும். ஸோ இதோ நம்ம காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிட்டோம். இதுவும் நல்லா கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே நின்று லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி சில்லிஸ் கலர் மாறவே கூடாது. ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ஆட் பண்ண போகிறதில்லை. ஸோ டொமேட்டோ அண்ட் இந்த சில்லியோட கலர் தான் வரப்போகுது. ஸோ கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த பாருங்கள், கலர் மாறாமல் ஆனால் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. போதும், இதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இனி ஆனியனை ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிடலாம். இதுவும் லோ டு மீடியம் வச்சு, பேர்ன்லாம் பண்ணக்கூடாது, கோல்டன் கலர்லாம் பண்ணக்கூடாது. ஆனியன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதுக்குள்ளே இந்த பாருங்கள் ஆறிடுச்சு, பேனக்கீழே வச்சுருங்க. ஸோ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம கார்லிக், ஜிஞ்சர், ரெண்டே ரெண்டு ஏலக்காய், அப்புறம் காஷ்மீரி சில்லி. ஓகேங்களா, இதுவும் நம்ம ஆனியன் இது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. போதும், இதையும் ஆற வச்சு அரைக்கணும், ஆஃப் பண்ணிடுறேன். பை த டைம் நான் வந்து இந்த மசாலா இருந்தது இல்லைங்களா பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு, காஷ்மீரி சில்லியோட மேஜிக் தான், காரம் இருக்காது, கலர் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் மசாலா பேஸ்ட் ரெடி. அந்த ஏலக்காய், ஜிஞ்சர், கார்லிக்கோட கிட்டத்தட்ட பட்டர் பன்னீர் பட்டர் மசாலாவோட ஸ்மெல் இப்போவே வந்துருச்சு. ஓகே, இன்னமும் ஆனியனை ஆற வச்சு அரைச்சிட்டு வரேன். இப்போது இந்த ஆனியனும் நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரேன். நம்ம மசாலா அரைச்சி அதே மிக்சியில் தான் போட்டிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை அரைச்சிட்டு வரேன். இது ஆனியனும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஆனியன்லாம் சாட்டே பண்ண பாருங்கள், இந்த மசாலாக்கெல்லாம் அதே கடாயில் தான் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. பாருங்கள், கீ சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு விருப்பம்னா பட்டர் கூட போட்டுக்கலாம், கீ போட்டாலும் நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் அது ஆட் பண்ணுறேன். இப்போது அதில் நம்ம அந்த கசூரி மேத்தி, இதெல்லாம் தாங்க சீக்ரெட்ஸு. கசூரி மேத்தி கடைசியில் தான் நம்ம போடுவோம். ஆனால் ஆயில் சூடாகும்போது மெதுவாக, ஒரே ஒரு பிஞ்ச், நிறையெல்லாம் போடக்கூடாது. கசூரி மேத்தி ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஸ்ட், நம்ம காஷு பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை மசாலா இது என்ன கருப்பான்னு நினைக்காதீங்க. அந்த கசூரி மேத்தி போட்டோம் இல்லையா, அது ஃப்ரை ஆகி ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இதோட ரா ஸ்மெல், ரா ஸ்மெல்ல இருக்காது, நல்லா ஃப்ரை பண்ணி தான் நமக்கு நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் போய் போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பேஸ்ட்டை வதக்கினதுக்கப்புறமாக நம்ம ஆனியன் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மெதுவாக, லோ டு மீடியம், கேஷுவல்லாம் இருக்குது, பேர்ன் ஆகக்கூடாது, பக்கத்திலேயே இருந்து மெதுவாக இந்த மாதிரி சாட்டே பண்ணி விடுங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ பியூரி, 3 டொமேட்டோ நம்ம, அதாவது தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லோ டு மீடியம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். அந்த டொமேட்டோ பச்சை வாசம் போய் நல்லா குக் ஆகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர். நான் எதுக்கு கவர் பண்ணணுன்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது பட்டு பட்டுன்னு தெரிக்கும், அதுக்காக தான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் கவர் பண்ணிடலாம். இதோ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ஒரு 10 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணியாச்சு. கவர் பண்ணி தான் குக் பண்ணும், இல்லைனா பட்டு பட்டுன்னு மேலே தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ பாருங்கள், நல்லா ரா ஸ்மெல்லாம் போய் நல்ல ஸ்மெல் வருது. இந்த ஸ்டேஜில் இந்த வாட்டர்லாம் நான் வடிகட்டிட்டேன், அந்த ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, வார்ம் வாட்டரில், நாட் ஹாட் வாட்டர். இப்போது இந்த ஸ்டேஜில் பன்னீரை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணலாம், ஆனால் எங்கள் வீட்டில் இதுதான் லைக் பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. ஓகே, இன்னும் இது ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவியில் நல்லா இன்கார்பரேட் ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம
கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கால் டீஸ்பூன். இது டோட்டலி ஆப்ஷனல். ஆக்சுவலி நார்மலாக நான் ஒரு நாள் போடுவேன், ஒரு நாள் போட மாட்டேன். போடலைனாலும் டேஸ்ட்டு எதுவுமே எஃபெக்ட் ஆகாது. ப்ளஸ் ஒரு குட்டி டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இந்த கிரேவி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதில் ஸ்வீட்டாக கிரேவி லைக் பண்ணாதவங்க ஆட் பண்ணாதீங்க. ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தானே ஆட் பண்ணுறோம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் இது இருக்குது அதனால் ஆட் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுவோம். கவர் பண்ணலைன்னா பாருங்கள், பட்டு பட்டு பட்டுன்னு தெரிக்கும், எங்கேயாவதும் கை சுட்டு போகும் நம்ம. இப்போ மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்த அந்த கீ எல்லாம் மெதுவாக ஊஸ் அவுட் ஆகுது. இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி, அப்புறம் இது பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ பட்டர் இல்லாமல் எப்படி, இதோ பட்டர் ஒரு சின்ன க்யூப். நான் ஆல்ரெடி சின்ன க்யூப் தான் எடுத்து வச்சுருந்தேன், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கார்னிஷிங்க்கு. ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டேன், அதை ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பட்டரி பட்டர் கரைஞ்சி அந்த பட்டரி ஸ்மெல் வர்றதுக்கு இன்னும் 2 மினிட்ஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ். இது நம்மளோட விஷ் தான் டோட்டலி. பிடிக்குன்னா நிறையா கூட போட்டுக்கலாம், பிடிக்காதுன்னா போடாமல் கூட இருக்கலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா, இது பாருங்கள் க்ரீமி க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னொன்று ஆட் பண்ணும் நம்ம. பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக பன்னீர் அண்ட் மில்க் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ். கொதிக்கக்கூடாதுங்க இதை ஆட் பண்ணால், ஏன்னா மில்க்கு உள்ள காரம்லாம் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆ, அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நம்ம பன்னீர் கிரேவி பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீமெல்லாம் போட்டு பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோ மேலே கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ், கொஞ்சம் கசூரி மேத்தி, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டர். ஆல்ரெடி எடுத்து வச்சதில் கொஞ்சமாக வச்சுருந்தேன் இல்லையா, அவ்வளோதான். பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கு இல்லையா. அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதோ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே சூப்பராக, ஃப்ரெஷ் க்ரீம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் பட்டர்லாம் கம்மியாக யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த கலரு, எதுவுமே இல்லாமலே அந்த கலர் அச்சீவ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். டேஸ்ட்டும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். கேஷ்யூஸ் இருக்கிறதுனால ரிச்சாக பாருங்கள், க்ரீமியாக எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக நான் இதோ சப்பாத்தியோடு ட்ரை பண்ணி சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. வெரி வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நித்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.